மோகன தரங்கினி. அப்போ மன்மதன் ரதி கிட்ட வந்து என்ன சொன்னானு தெரியுமா? நான் நெருப்புல சுட்டி எரிஞ்சு சாம்பலானாலும் பரவாயில்ல. சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்ற அந்த ரதிய நான் உங்க மூலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரதி அப்படியே ருசிச்சா அருமையா இருக்கும்னு நினைச்சா அவ்வளவுதான். வாய மூடிட்டு வெளியில போட ராஸ்கல். காதலங்கிறது வேற, காமங்கிறது வேற. காதலிக்கிறவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான், காமத்தை பாக்குறவன் அந்த செடியில இருக்க பூவை அப்படியே கசக்கி போட்டுருவான். இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். நீ என்னோட ரதி தேவதை. என்ன விட்டுடு சந்தோஷ். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே தேவதையே. இங்க பாரு சந்தோஷ், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. குழந்தையா இருந்தாலும் விட மாட்டேன், குழந்தைக்கு தாயா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன விட்டுடு சந்தோஷ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட்டுடு ப்ளீஸ். இப்போ நான் புருஷனா, நீ பொண்டாட்டியா, எதா இருந்தாலும் சமபாகம். நான் பக்தனா இருந்து நீ தேவதையா இருக்க இன்னைக்கு அபிஷேக பூஜை நடத்திர வேண்டியதுதான். அம்மா டிஃபன் சாப்பிட்டு போங்க மாமா. வேணா வேணா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாள் தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவ? வீட்டு சாப்பாடு சாப்பிடு. நோ டாட், இட்ஸ் போரிங். மாடு எங்கதான் வெளிய போய் பேஞ்சாலும் கடைசியா கொட்டகைக்கு தான் வந்து சேரணும். இவனுக்கு கண்ணு தெரியாதா என்ன? சரியான லூசு பசங்க. நான் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியல. ஹலோ, கேஆர்புரம் போற பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்றீங்களா அக்கா? சரி, கண்டிப்பா சொல்றேன். கண்ணை மட்டும் பார்க்க முடியலையே, பார்த்துருவோம். ஆனால் காமத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணை பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. அந்த காம தேவதையை பார்க்கறதுக்கு கண்ணு எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஏஞ்சல். அப்படின்னா தூக்கிடலாமா? ஹேய் 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 ஹேய், அவசரப்பட்டா அள்ளி சாப்பிட முடியாதுரா. இப்படிப்பட்ட அழகு தேவதைய பொறுமையா ஆராதிச்சு அனுபவிச்சா சொர்க்கமே தெரியும். வெயிட் 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 வெயிட். எங்க போனாவ? நான் உன்னை விட மாட்டேன். Thank you.
கூட்டம் வந்தாதான் சாரல் மழை பெய்யும், காய் கனிஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சிலைய வடிக்கிற சிற்பி கூட உன்னை பார்த்தானா உறைஞ்சு போயிடுவான். நீ என் தேவதை, அழகு தேவதை. என்ன பேசுற நீ? உன்னோட அழக அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ரவி வர்மன் எழுதாத கலையோ, ரதி தேவி வடிவான சிலையோ, விழியோரம் சிறு பார்வை போதும், நான் விளையாடும் மைதானமாகும், இதழோரம் சிரிப்பொன்று போதும். உன்னை பார்த்ததும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது. அதை கேட்டு ரசி, நீ வாசிக்கிற வயலின் இவ்ளோ சுகத்தை கொடுக்குதுனா அப்ப நீ நீ யாரா இருந்த எனக்கு என்னடா செய்யறது? ரொம்ப தப்பு. யாரோ அடிக்கிறாங்க சார். வைகுண்டம் படம் மகன் அடிச்சவங்க என்ன ஆயிருக்கானுங்க? வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார். இவனுக்கும் அதே கதிதான். ஆடுறது முக்கியம் இல்லையா, ஆட்டத்தில் அவன் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இவன் என் பொண்டாட்டிடா. இந்த பைரவன் எங்க போனான்னு தெரியலையே. மாமா ரெடியா? டேய் நான் ரெடியா, ரொம்ப நேரம் ஆச்சு. விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த வைகுண்டத்தோட பையனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கலாமா சொல்ற? ஐயா இருக்கிறது ஒரே பையன், என்ன நடந்தது, என்னாச்சு? ஐயோ, கெட்டவனுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஐயோ விடுமாமா, அப்பம் பண்ண பாவம் புள்ளைய சேருன்னு சொல்லுவாங்க. அப்பம் கெட்டவனா இருந்தா புள்ளையும் கெட்டவனாவா இருப்பான். அவங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம், போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமா. நீ போய் கௌரி கூட்டிட்டு வா, சீக்கிரம் போ. ஈஸ்வரா
வைகுண்டம் கெட்டவரா இருக்கலாம், ஆனா அவர் பண்ண தப்புக்கு அவர் பிள்ளைய தண்டிச்சிடாத. அவர் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்துப்பா. ஹலோ மாமா சார், சொல்லுங்க சார். நம்ம ஹீரோ சார் சண்டை போடுறத மடைய பிறந்தாரு. அவன் எப்பயும் மேல டிக்கெட் வாங்கிட்டான். அப்படியா சார்? இப்ப நம்ம ஹீரோவுக்கு டிக்கெட்டை கொடுத்து மேல அனுப்புற கான்ட்ராக்ட் என் கைக்கு வந்திருக்கு. வேணுமா? ஏன் வேணா? பயமா இருக்கா? சாவுனா யாரு தான் பயப்பட மாட்டாங்க? சாவாத மனுஷன் ஏவா இருக்கான் சொல்லு. நீதான் அந்த வைகுண்டத்தோட பையனையே எதிர்த்த தைரியமான சிங்கமாச்சே, நீ சாவுக்கு பயப்படலாமா? நோ 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 நோ. எங்களேட்டா சிரி, கமான் சிரியா. செத்தவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது நம்ம கலாச்சாரம். ஆனா இந்த வைகுண்ட மாதிரியான ஆளுங்களை சாகடிக்கிறது தான் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சாகடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஐ அம் சோ டாம் ஹாப்பி டுடே சார். நான் அடிச்சது உண்மைதான், ஆனா சாகர அளவுக்கு அடிக்கல. ஆனா அவன் செத்துட்டான் சார். சார், நானும் இப்ப ஒரு கொலகாரனா ஆயிட்டேன். இனிமே இந்த கையை வச்சு எப்படி சார் நான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன்? எங்க அம்மா முஞ்சில் எப்படி சார் நான் முடிக்க போறேன்? சார், நான் ஒரு கொலகாரன், பாவி ஆயிட்டேன் சார். சார், தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க சார். என்ன கொன்னுடுங்க சார். நான் உயிரோட இருக்க கூடாது சார். என்ன கொன்னுங்க சார். சர்
செக் எடுத்தது மட்டும் இல்லாம அது வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்பிடுவேண்ணா. என்ன மாதிரி இனி யாருக்கும் நடக்க கூடாது. ஹலோ, எஸ் ஏசிபி, இனி ஏதாவது இந்த விஷயத்துல என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உன் பொண்ணோட வீடியோ எம்எம்எஸ் மூலமா வேர்ல்டு ஃபுல்லா பரவிடும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பையனை வசம் குடிச்சு செத்துட்டான். ஒரே பையன் செத்த சோகத்துல பெத்தவங்கள செத்துட்டாங்க. ரெண்டு குடும்பம் அழிச்சிருச்சு, அதுவும் ஒருத்தனால. பைரவா, இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது நானே, நடத்துறது நானே, முடிக்கிறது நானே. இந்த போர்ல நீ என் கூட மட்டும் இரு, எனக்கு அது போதும். இங்க பாரு, இங்க பாரு, அந்த வைகுண்டத்தோட பையன் செத்ததுக்கு காரணம் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல விடு, அவன் அப்படி நினைச்சிட்டு போட்டோம். நீ என்ன பண்ற, நான் சொல்றது கேள்வி. நீ ஒரு ரெண்டு நாள் மட்டும் எங்கேயோ தலைமுறை போயிட, முச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், நீ பயப்பட மாட்ட, தைரியமான எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு பைரவா, குருச்சேத்திரத்துல மாற்ற அபிமன்யு ஆயிடாத. குருச்சேத்திரத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் ஆயிடுறா. டேய், நீ அர்ஜுனன்டா பைரவா. பாசமா வளர்த்த என் புள்ள நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ அப்பா அம்மா சொந்தம் வந்தோம், என் கருவில் இருக்கிற குழந்தைய கூட விட்டு வைக்காதீங்க. போங்கடா, போய் அத்தனை பெரிய வெட்டி போடுங்கடா, போங்க.